ஏன்னா ஆட்சி மொதல் ஆட்சியிலே பிடிக்குன்னா நம்ம யாரும் மேஜிக் பண்ணல. ஸோ மேஜிக் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விமர்சிப்பாங்க, பட் ஓட்டு எடுக்கலாம். ஆப்போசிட் பார்ட்டியாக வரப்போ கூட சொல்ல முடியாது, பட் அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்துடுவார்ன்றது வேணால் நம்பிக்கை. பட் ஆட்சி எப்படிப்பார், எதிர்கட்சி அனுப்பிப்பார்ன்றதுலாம் சும்மா மேஜிக்காக வேணால் சொல்லலாம். ரெண்டு பார்ட்டி இருக்குது தமிழ்நாடில், ரெண்டும் டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்கள விட்டு வேறு யாரையும் வர மாதிரி தெரியல. பட் இவர் வந்தாருனாக்கா ஒரு வேளை நல்லது பண்ணாக்கா ஜனங்களுக்கு வரலாம், ஆனாக்கா அவங்களும் எங்கேயாவது கூட்டணி போய் அவங்க சேர்ந்து திருப்பியும் ஒரு கிச்சடி ஆயிடுச்சுனாக்கா சரி இருக்காது. ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும். ஏன்னா இத்தனை வருஷமாக ரெண்டு பார்ட்டியும் ஒரு டீ பார்ட்டி ஒரு டீ பார்ட்டி எல்லாம் தான் வருது, ஆனால் அந்த லெவலுக்கு வருமானட்டு தான் எனக்கு டவுட். மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். என் ஃபேமிலி ஓட்டே அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கியிருக்காரு, அது கட்சி பேரும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து என்னென்ன? அது ஒரு கட்சிக்கு வர்றது நல்லது தான், மக்கள் புதுமையான ஒரு புரட்சி செய்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அவ யாராக இருந்தாலும் அது வர்றது நல்லது தான். முதல்ல வந்தவங்க எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி மாறி ஒரு புதுமையாக ஒரு ஆட்சி வர்றது எல்லோரும் விரும்பத்தக்கது உண்டு. இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாங்க, விஜயகாந்த்லேருந்து சரத்குமார் வரைக்கும் எல்லாமே தொடங்கியிருக்கிறாங்க. இதில் அவர் எந்த அளவுக்கு வேறுபட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. அவங்களுடைய திறமை, நேர்மை, ஒரு நாணயம், இதையெல்லாம் இருந்தால் கட்சி நல்ல முறையில் வளரக்கூடிய இது இருக்குது. அது இல்லாமல் சும்மா நாமளும் கட்சியை ஓப்பன் பண்ணோம், திறந்தோம், ஒரு பேருக்கு வச்சுருந்தோன்னா அது வேலைக்கு ஆகாது. பாக்யராஜ் திறந்த மாதிரியும் மற்ற ஆளுங்க திறந்த மாதிரி அப்படியே சும்மா வச்சுருக்க வேண்டியது தான். நல்லா கஷ்டப்படணும். இப்போ சீமான்லாம் வந்திருக்காரு, வந்தாருன்னா அவர் முழு மூச்சாக கஷ்டப்பட்டுருக்கிறாரு, எங்கே போனாலும் பேசுகிறாரு, கொள்கிறாரு. இது மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுன்னாக்கா அந்த இடத்துல வந்து அவர் வந்து முழுமையாக இறங்கி போல்டாக இறங்கி செய்யணும். அப்படி செய்தால் அவருடைய கட்சி நல்ல வளர்ச்சிக்கு வரும். நம்மளும் கட்சியை தொடங்கிட்டோம் அப்படின்ற ஒரு பேருக்கு வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த நேரத்தில் முன் நின்று செய்யணும், ஒரு மீட்டிங் போடணும், ஒவ்வொரு பிரச்சனையும் என்னன்ட்டு மக்கள் பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கணும். அது அப்படி போனாக்கா அந்த கட்சி வந்து நல்ல வளர்ச்சிக்கு வரும். கூட்டணி வச்சா பெட்ரு அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? கூட்டணி வச்சா பெட்ரு அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? கூட்டணி வச்சா பெட்ரு கிடையாது. இப்போ தற்சமயத்துக்கு வந்து தனிச்சு நின்னா தான் ஒரு இது. கூட்டணி வச்சாலும் ஒரு நல்ல கட்சியோட வந்து கூட்டணி வச்சுட்டு அவங்களுக்கும் விட்டு கொடுக்க, விஜயகாந்த் பண்ண மாதிரி ஒரு அவங்களுக்கு அடிமையாக போகாத அளவுக்கு கூட்டணி வைக்கலாம். அடிமையாக போகாத அளவுக்கு அவர் முன் நின்று நடத்தினாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இப்போ தொடக்கிறது தேவையான விஜய் அவர்கள் கட்சி? கண்டிப்பாக அது தேவைதான். ஏன்னா எல்லா யாரும் வந்து அவ்வளோ போல்டாக வந்து எல்லாருமே வந்துட முடியாது. வந்தாலும் அந்த ஃபீல்டில் வந்து நிலைக்கணும்னா அவங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படுது. அந்த உழைப்பு இருந்தால் தான் அந்த கட்சியும் வளரும், அவங்களும் நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதே மாதிரி அவரோட குறிப்பிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி ஊழல் ஒழிக்கணும். அது எல்லாரும் சொல்லிட்டு வர்றது தான். அவங்க இது இப்போ ஊழல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்கிறத விட அவங்க மக்கள் வந்து அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து தான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து போல்டாக இறங்கி செய்யணும். நானும் கட்சியை தொடங்கிட்டேன் ஒரு மாதம் அப்புறம் சரத்குமார் மாதிரி எல்லோரும் மாதிரி ஒப்புக்கு சாப்பாடுல போல்டாக எல்லா இடத்துலையும் இறங்கணும், மீட்டிங் போடணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து போல்டாக செய்யணும். எந்த எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ தப்பு செய்தாக கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கிற மாதிரி அவர் பேசணும். அப்படி இருந்தால் தான் அவர் கட்சி வளர்ச்சிக்கு வரும். இல்லைன்னா நம்மளும் ஒரு கட்சியை தொடங்கணுன்ற ஒரு பேருக்கு தான் இருக்கும். இப்போ கமலஹாசன் கட்சியை தொடங்கினார், அவர் தொடங்கி இன்னும் ஒன்றும் போல்டாக வந்து இது பண்ணலை. அவர் சும்மா அவர் ஒப்பனைக்கு ஏதோ திறந்துருக்காரு. இப்போ வந்து அவர் வீட்டிலேருந்து வந்திருக்காரு, கட்சி ஆஃபீஸு கூட யாரும் போய் என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. மக்கள் வந்து போனாக்கா கட்சி ஆஃபீஸ் போனாக்கா எப்படி என்ன ஏதுன்னு அவங்களும் நாலு பேர் போகிற வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு கட்சி வளர்ச்சி வரணும். இப்போ கமலஹாசன் வீட்டில் முன்னே வீடை திறந்து போட்டு வீட்டு வாசலில் சரி கட்சி ஆஃபீஸ் போய் பார்க்கலான்னா கூட வாட்ச்மேன் விரட்டி விட்ருவான்.
நீங்கள் யார், அவர் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் நல்லபடியாக பெருசாக திறந்து எல்லோரும் பப்ளிக் வர மாதிரி போகிற மாதிரி எந்த சூழ்நிலைக்கு வராங்க எப்படி நடத்துகிறாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு இது இருக்கணும். கட்சி ஆஃபீஸ் திறந்து வீட்டில் திறந்துட்டு வீட்டில் கட்சி ஆஃபீஸ் திறந்துட்டு அதை போட்டு போட்டு யாரும் வர முடியாமல் கொல்ல முடியாமல் இப்படி இருந்தால் அந்த கட்சி வளராது. அதான் இப்போ 2024 வந்து அவர் போட்டியிடலாம்னு சொல்லிட்டாரு, 2026 வந்து நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெற்றியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. முதல் தேர்தலே அவருக்கு மக்கள் இப்போ கஷ்டப்பட்டார்னா அவருக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் கஷ்டப்பட்டார்னா யாரும் வந்து போல்டாக இல்லை, அதனால் இப்போத்திக்கு நல்லா போல்டாக இறங்கி கஷ்டப்பட்டார்னா அவருக்கு ஓரளவுக்கு நல்லா விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் நல்லா வரக்கூடிய ஆள் தான். அவருடைய கெட்ட பழக்கத்தில் கொஞ்சம் இதுவாகிட்டார், நல்ல மனுஷன். அந்த மாதிரி இவர் வந்து எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் மக்களுக்கோசமே சிந்தனையில் இருந்தார்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு 2026 ஆட்சியை பிடிப்பார்னு நினைக்கிறீங்க? ஆட்சியை பிடிப்பார்னா அவருடைய செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்து தான் இருக்குது. அவர் என்னென்ன பண்ணுறாரோ எப்படி மக்களுக்கு நல்லது செய்கிறாரோ அதை பொறுத்து தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. அது கட்சியை திறந்துட்டோம் நம்ம வீட்டில் வச்சு பூட்டிட்டு இது கட்சி ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு போனால் அது வந்து கமலஹாசன் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். படங்களும் நடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் படத்தில் நடித்தாலும் சரி எதில் நடித்தாலும் சரி வருமானம் வரணும் இல்லை, அவர் நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனைன்னா முன் நின்று இறங்கணும் போல்டா, பணம் காசை பார்க்கக்கூடாது. ஆனால் பணம் காசை பார்த்தாக்கா அது வந்து இவ்வளோ செலவாச்சே இவ்வளோ போச்சே நமக்கு வருமானம் போச்சே நம்ம எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கடந்து வந்தால் தான் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். யாரும் வந்து கஷ்டப்படாமல் ஒன்றும் ஈஸியாக வந்து ஆட்சி அமைச்சிட முடியாது. விஜயகாந்த்லாம் வந்து வந்தாருன்னா ஓரளவுக்கு வந்தார், போல்டாக இறங்கினார், நல்லா ஏதோ பண்ணார். அவர் முடியாத சூழ்நிலையில் அப்படி போயிட்டார். அவர் நல்லா இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய இது கூட வச்சுருந்தா பொசிஷனில் எந்த கட்சியோட கூட்டணி சேர்கிறோம் எந்த கட்சியோட நம்ம நமக்கு பலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக அந்த கட்சியோட நம்ம அடிமைத்தனமாக போகக்கூடாது. நான் இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அவருடைய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு, அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரும் வச்சுருக்காரு, இதை பற்றி ஒரு கருத்து? அவர் ஆக்சுவலாக கட்சிக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா இப்போ யங்ஸ்டர் எல்லாமே அவர் பின்னாடி கண்டிப்பாக இருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்கள்லாம் கூட யாரும் அந்தளவுக்கு போல்டாக வரல விஜயகாந்தை தவிர. ஸோ இப்போ அவர் வந்தது நல்ல விஷயந்தான். ஸோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நிறைய அரசு நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க, பாக்யராஜ் சார், விஜயகாந்த் சார், சரத்குமார் சார் மாதிரி. இவர் எந்த அளவுக்கு தனிப்பட்டு நிற்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை தனிப்பட்ட அப்படி நல்லாவே நிற்பார், ஏன்னா கண்டிப்பாக யங்ஸ்டர் ரோடு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நிறைய தாய்மார்களும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த படம் எல்லாமே சரி பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அவர் வளர்ச்சி பாதையில் தான் இருக்கார். ஸோ அந்த டைம் இந்த டைமில் அவர் எடுத்தது நல்ல விஷயந்தான். ஸோ மறைஞ்சு போகிற டைமில் யாருனா வந்தாங்கன்னா பரவாயில்ல, இவர் வளர்ந்து வர டைமில் கரெக்டாக அது கரெக்டான டிசிஷன் தான். இந்த மாற்றம் தேவையா தமிழகத்துக்கு? ஏன்னா புதுசாக இன்னொரு தலைவர் கற்று தொடங்கி ஆரம்பிச்சது. இல்லை மாற்றம்னு கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதுக்கான ஒரு முதல் அடியாக கூட நம்ம இதை வச்சுக்கலாம். அதேமாதிரி 2024 நான் போட்டியிடலை, 2026 நோக்கி தான் பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ரசிகர்கள் கூட்டம் வந்து வாக்காளர்கள் கூட்டாக மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஸோ அவர் இப்போ இமிடியேட்டாக பண்ணார்னா அது கண்டிப்பாக ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடும். ஏன்னா இவ் சடனாக வந்து தான் தோத்துட்டாரு, இல்லை கம்மியான ஓட்ஸ் வந்துச்சுன்னா நான் 26 பாசிட்டிவாக இருக்காது. ஸோ இப்போதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அவர் பண்ணார்னா ஸ்ட்ராங்காகவே வரலாம். ஸோ முடிவு கரெக்டு தான். எப்படி நான் கூட்டணி அந்த மாதிரி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் கூட்டணி போனால் நல்லதா இல்லை தனிச்சு நின்று 2026 போட்டிட்டாங்க? தனிச்சு பண்ணாதான் ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணியில் இருந்தாருன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், இல்லைனா சப்போர்ட் யாரும் தரமாட்டாங்க. அதுக்கு தான் அவரோட கொடுத்த அறிக்கையிலேயே நிறைய விமர்சனங்களும் வச்சுருந்தாரு. ஊழல் அற்ற ஒரு இது கொடுக்கணும், அதே மாதிரி மதங்களை வச்சு நம்மளை பிரிக்கிறாங்க. ஆமாம், ஜிஎஸ்டிக்கு போல்டா படத்திலே போல்டா பேசின ஒரே ஆள் அவர் தானே. இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் யார் கூட கூட்டணி வைப்பார் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை கூட்டணி அப்படி சொல்ல முடியாது, அது அவருப்பட்ட தனிப்பட்ட கருத்து. அது அவர் இன்னும் அறிக்கை அதான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நம்மளா விமர்சித்து தேவையில்லாமல் தப்பான ஒரு பரப்பு தேவையில்ல நம்மளே. அதே மாதிரி படங்கள் இனிமே நடிக்கப்படவில்லை, இன்னும் ஒரு படம் நான் கமிட் ஆகிருக்கேன் அதோட நிப்பாட்டிக்க போகிறேன் அப்படின்ற? நடிக்கலாம், அவர் படத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அரசியல் படத்தில் அரசியல் பண்ணாமல் நடிக்கிற படம் எந்த படம் வேணால் நடிக்கலாம். ஸோ அதனால் அது தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி நடித்தவங்க யாரும் அரசியல் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் நடிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. முதல் தேர்தலே ஆட்சியை பிடிப்பார் நினைக்கிறீங்களா? அது கஷ்டம்தான் சார், ஏன்னா ஆட்சி முதல் ஆட்சியிலே பிடிக்கணும்னா நம்ம யாரும் மேஜிக் பண்ணல.
ஸோ மேஜிக் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் யாரும் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விமர்சிப்பாங்க, பட் ஓட்டு எடுக்கலாம், ஆப்போசிட் பார்ட்டியாக வரப்போ கூட சொல்ல முடியாது. பட் அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்துடுவார்ன்றது வேணால் நம்பிக்கை. பட் ஆட்சி எப்படி பாரு, எதிர்கட்சி அனுப்பாருன்றதுலாம் சும்மா மேஜிக்காக வேணால் சொல்லலாம். இந்த டைம் தொடங்கினது சரி, கரெக்டான விஷயம் தான் சார். நன்றி. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கியிருக்கிறாரு, பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வச்சுருக்காரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? கருத்து என்ன, இப்போது பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ரெண்டு பார்ட்டி இருக்குது தமிழ்நாடில், ரெண்டு டிஎம்கே ஏடிஎம், அவங்கள விட்டு வேறு யாரையும் வர மாதிரி தெரியல. பட் இவர் வந்தாருனாக்கா, ஒரு வேளை நல்லது பண்ணாக்கா ஜனங்களுக்கு வரலாம். ஆனாக்கா அவங்களும் எங்கேயாவது கூட்டணி போய் அவங்க சேர்ந்து திருப்பியும் ஒரு கிச்சடி ஆயிடுச்சுனாக்கா சரி இருக்காது. இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்கணும், அதுக்கு வேண்டிய ஆளுங்க இருக்கணும், குவாலிஃபைட் ஆளுங்க இருக்கணும். அது சும்மா கழகத்தில் வேலை செய்கிறேன், இதில் வேலை செய்கிறேன்ட்டு மெம்பர் ஆகி ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்களுடைய கஷ்டம், கிரவுண்ட் லெவலில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை முதல்ல கவனிக்கணும், அதுதான் முக்கியம். மேலே இருக்கிறவங்க அவங்க எப்படியாவது இருந்துக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஏழைங்களுக்கு பண்ணித்தரணும். ஒன்று ரோடு சரியில்லை, ஸ்கூல் பில்டிங் சரியில்லை, அப்புறம் அந்த தண்ணி வசதி கிடையாது, வீட்டு வசதி கிடையாது, ரேஷனில் போடுற சாமானெல்லாம் மனுஷன் சாப்பிட்ற மாதிரி கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த டைமில் தொடங்கினதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோ, அவர் நினச்சா அவர் படங்கள் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அவர் கட்சி தொடங்கி ஆரம்பித்ததை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அவருடைய ஆசை, பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. ஏன்னா இன்னும் இனிமேல் படங்கள் பண்ண மாட்டேன், இன்னும் ஒரு படம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னமும் இப்போ ஏதோ பெண்டிங் இருக்கிறா, அது முடிச்சுட்டு பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு. அது காலம் மாறினா தான் தெரியும் எப்படி போகுதுன்னு. கமல் அவர்களும் கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் படம் தான் நடிச்சுட்டு இருக்காரு. முதலாவது கேரக்டர் நல்லா இருக்கணும், ஒரு லீடருக்கு கேரக்டர் நல்லா இல்லைன்னா அவன் லீடர் ஆக முடியாது. பர்சனல் கேரக்டர் இருக்கணும், அப்போ தான் லீடர் ஆக முடியும். அதேமாதிரி 2024 அவர் போட்டியிடல அப்படின்னு சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில், அடுத்து 2026 போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. ஆமாம், அசம்பிளி சீட் போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஜனங்க என்ன, அதுக்கு ஏற்ற ஜனங்களுக்கு ஃபீட்பேக் தரணும், ஜனங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும். ஏன்னா இத்தனை வருஷமாக ரெண்டு பார்ட்டியும் ஒரு டீ பார்ட்டி எல்லாம் தான் வருது. ஆனால் அந்த லெவலுக்கு வருமானட்டு தான் எனக்கு டவுட். அவரோட ரசிகர்கள் கூட்டம் ஓட்டாக மாறணும், அது ஆகும் தான். பட்டு ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே ரசிகராக இருக்க முடியாது இல்லையே. முதல் தேர்தலையே அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் நினைக்கிறீங்களா? 2026 சீட் கொஞ்சம் கிடைக்கலாம், ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். கூட்டணி அந்த மாதிரிலாம் அவர் போகணும்னு அது தெரியாது, பாது அதெல்லாம் அவருடைய பர்சனல் மேட்டர்ஸ். யார் கூட கூட்டணி, ஏன்னா அவர் பார்ட்டி ஆரம்பிக்கிறாருனாக்கா கூட்டணி இல்லாத மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பார்க்கலாம், அவருக்கு விஷயம் குட் லக். பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி தொடங்கியிருக்கிறாங்க, காணாமலும் போயிருக்கிறாங்க, இவர் எந்த அளவுக்கு வேறுபடுவார்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாதுப்பா, அது டைம் தான் சொல்லும். அவர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணால் கட்டாயம் ஒத்துக்குவாங்க. ஏன்னா எத்தனையோ சிலையும் ஃபிலிம் ஸ்டார் எல்லாம் சவுத்தில் வந்து காட்சி ஆரம்பித்து பண்ணாங்க. அதில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அது ஜனங்களுக்கு தெரியும், பிஹைண்ட் சீன் என்னான்னு தெரியாது. ஒன்றும் சென்னையில் வந்து, ஐ மீன் தமிழ்நாட்டில் எப்படின்னாக்கா, ஜனங்களுக்கு சும்மானா காசை போட்டு ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க. அந்த நிலைமை போகணும், அப்போ தான் ஒழுங்காகும். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. ப்ரோ, இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அந்த கட்சியோட பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுருக்காங்க, அதை பற்றி கருத்து. இது நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. இது நானும் விஜய் ஃபேன் தான், அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் விஜய் வருவாருன்ட்டு. நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் பல சினிமா ஆக்ட்ரஸ் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாங்க, காணாமலும் போயிருக்கிறாங்க, அது விஜய் எந்தளவுக்கு தனிப்பட்ட இப்போ இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்க்கு சப்போர்ட்காக அவர் வரது ஒன்றும் தப்பில்லையே. இந்த இருக்கிற நிலைமைக்கு அவர் வரணுமா? ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு, கட்சிக்கு வந்து பண்ணுன்றது எவ்வளோ வருத்தமாக தான் இருக்குது. அவர் படம் நடிக்காதது, ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு, நல்லது பண்ணுவார் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், 69 தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், 26 வர வாய்ப்பு இருக்குது.
பார்ப்போம். எப்படி இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லியிருக்காரு? ஆமாம், அது தேவையில்லாதான், இன்னும் ரெண்டு படம் நடிக்கணும்ல, அதுக்காக வேணான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ 2026 போட்டிடுறாருன்னா நம்ம ரசிகர்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு இதான் மாறுமா? ஆ, மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். என் ஃபேமிலி ஓட்டே அவங்களுக்கு தான் போகும். ஏ, முதல் போட்டியிலேயே அவர் வந்து ஆட்சியை பிடிப்பார் நினைக்கிறீங்க? ஆட்சியை பிடிக்கிறது கண்டிப்பாக பார்ப்போம். நிறைய கட்சித் தலைவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான், அது எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா தானே இருக்கும்.